தமிழகத்தின் பல கிராமங்கள் எங்களுக்கு சொந்தமானது என வக்ஃபு வாரியம் பத்திரப்பதிவுத்துறைக்கு கடிதம் அனுப்பியது. குறிப்பிட்ட அந்த கிராமங்களில் சொத்துக்களை விற்க தடை விதிக்க வேண்டும் எனவும் கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது. கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட கிராமங்களில் இந்துக்களே பெரும்பான்மையாக வசித்து வருகின்றனர். வக்ஃபு வாரிய பட்டியலில் திருச்சி அருகே உள்ள திருச்செந்துறை, கடியாக்குறிச்சி கிராமங்களும் இடம்பெற்றுள்ளன. இவ்விரு கிராமங்களிலும் பத்திரப்பதிவுக்கு தடை விதித்து திருச்சி சார்பதிவாளர் அறிவிப்பு வெளியிட அதை எதிர்த்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர். இதுகுறித்த செய்தி தினமலர் நாளிதழில் வெளியானது. இதைத் தொடர்ந்து கிராம மக்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் திருச்சி கலெக்டர் பிரதீப்குமார் களமிறங்கினார். திருச்செந்துறை கிராமத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் பங்கேற்ற கிராம மக்கள் சொத்துக்கள் தங்களுடையதுதான் என்பதற்கான ஆதாரங்கள், ஆவணங்களை அதிகாரிகளிடம் காட்டினர். சமரச கூட்டத்தில் ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் வைத்தியநாதன், வக்ஃபு வாரிய கண்காணிப்பாளர் ஆகியோரும் பங்கேற்றனர். இரு கிராமங்களைச் சேர்ந்த நிலங்கள் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்பதற்கான ஆவணங்கள் எங்கே என கண்காணிப்பாளரிடம் கோட்டாட்சியர் கேட்டார். அதற்கு வக்ஃபு வாரிய கண்காணிப்பாளரிடம் சரியான பதில் இல்லை. இதையடுத்து கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்ற கோட்டாட்சியர் வைத்தியநாதன், இரு கிராமங்களிலும் பத்திரப்பதிவுக்கு விதிக்கப்பட்ட தடை முழுமையாக விலக்கிக் கொள்ளப்படுகிறது. இரு கிராம மக்கள் தங்கள் நிலத்தை விற்கவும் வாங்கவும் எந்த தடையும் இல்லை. இதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் என்னை அணுகலாம் என்றார். இரு கிராமங்களில் உள்ள சொத்துக்கள் தங்களுடையதுதான் என்பதற்கான ஆதாரங்களை திருச்சி கலெக்டரிடம் அளிக்க வேண்டும் என வக்ஃபு வாரிய அதிகாரிகளுக்கு கோட்டாட்சியர் வைத்தியநாதன் உத்தரவிட்டார். இதையடுத்து இரு கிராமங்களிலும் பத்திரப்பதிவு மீண்டும் துவங்கியது. பிரச்சினை தற்காலிகமாக தீர்ந்துள்ளது.